கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக 159,000 கோடி அளவிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை உயர்த்தப்பட்டிருந்தன. தனியாரிடம் மின்சாரத்தை கொள்முதல் செய்துவிட்டு மின்மிகை மாநிலம் என்ற தவறான கருத்து கடந்த ஆட்சி காலத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டன. நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய கர்நாடகாவில் எவ்வளவு மின் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன, குஜராத்தில் எவ்வளவு மின் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன, திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் பெட்ரோல் டீசல் விலையும் சேர்த்து அதில் கொண்டு வந்திருந்தால் ஏற்புடையதாக இருந்திருக்கும். பொதுவாக வந்து அதிமுகவும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இயக்கங்கள் ஒன்று தான், சின்னங்கள் தான் வேறை. தமிழகத்தினுடைய மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமை மிக மோசமாக, அதாவது குறிப்பாக 2021 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மானு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக 159,000 கோடி அளவிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை உயர்த்தப்பட்டிருந்தன. ஆண்டுக்கு 16,500 கோடி அளவிற்கு வட்டி செலுத்தக்கூடிய மிக மோசமான சூழலில் மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருந்தது. நம்முடைய மொத்த மின் தேவையில் 1/3 மட்டுமே மின்சார வாரியம் சொந்தமாக உற்பத்தி செய்தது. 1/2 மின்சாரம் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்து கடந்த ஆட்சி காலத்தில் மின்மிகை மாநிலம் என்று பொதுமக்களிடத்தில் ஒரு தவறான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டன. மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் 4,50,000 விவசாயிகள் பதிவு செய்து இலவச மின் இணைப்புக்காக 21 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பை வழங்கியிருக்கலாம். தனியாரிடம் மின்சாரத்தை கொள்முதல் செய்துவிட்டு மின்மிகை மாநிலம் என்ற தவறான கருத்து கடந்த ஆட்சி காலத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டன. முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி 2006-11 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பொற்கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்கள் 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் நிலுவையில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு பணிகள் வேகப்படுத்தப்பட்டு வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 6,220 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் நிறுவுதிறன் மின் வாரியத்தோடு மின்சார வாரியத்தோடு அந்த நிறுவனோடு இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2006-11 ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் செயல்படுத்தப்படாமல் நிலுவையில் இருந்த அந்த திட்டங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வழங்கப்பட்டிருக்கின்ற வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 12,600 கோடி அளவிற்கு வட்டி மட்டும் கூடுதலாக வட்டி செலுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் மின்சார வாரியத்தினுடைய நிலைமையை மேம்படுத்த வேண்டும். இந்த நிலைகளோடு சேர்த்து ஒன்றிய அரசு, அதேபோல் மேல்முறையீட்டு ஆணையம் ஆப்டில், அதேபோல் ஒழுங்குமுறை ஆணையம், ஆர்இசி, பிஎஃப்சி நிறுவனங்கள் தொடர்ந்து 28 முறை மின்சார வாரியத்திற்கு கடிதங்களை எழுதி மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்று சொன்னால் வழங்கப்படக்கூடிய நிதிகள் நிறுத்தப்படும், அதேபோல் வழங்கக்கூடிய 10,700 கோடி அளவிற்கான அரசு மானியம் நிறுத்தப்படும், 30,000 கோடி அளவிற்கு நமக்கு திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் நிறுத்தப்படும் என்று தொடர் வலியுறுத்தலின் காரணமாக இந்த மின் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம், மொத்தம் 2,37,00,000 பேர் வீடு மற்றும் குடிசைகளை சார்ந்தவர்கள். இதில் மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு எந்த விதமான கட்டண மாற்றங்களும் உயர்வும் இல்லை. 101-200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு குறிப்பாக வந்து 63,35,000 பேருக்கு கட்டண விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 170 ரூபாயிலிருந்து 225 ரூபா 2 மாதங்களுக்கான உயர்வு. அதில் ஒரு மாதத்துக்கு கணக்கெடுத்திங்கன்னா 27.50 ரூபா ஒரு நாளைக்கு 1 ரூபா கூட உயர்த்தப்படவில்லை. இதில் 63,00,000 பேர் இந்த குறைந்தளவு கட்டணமே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த 101-200 வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு கூட கடந்த ஆட்சி காலத்தில் 1 ரூபா தான் அரசு மானியம் இருந்தது, இப்பொழுது அது 2.25 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அரசு மானியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக, தரமான தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்காக 9,48 கோடி மொத்தம் 9,48 கோடி அளவிற்கு அரசு மானியத்தை மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த ஆண்டு இந்த கட்டண மாற்றத்தின் மூலமாக 3,500 கோடி அளவிற்கு கூடுதலாக அரசு மானியம் வழங்கி ஏறத்தாழ 12,500 கோடி அளவிற்கான அரசு மானியம் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு அதன்படி இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் நாளைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள், திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் சில அரசியல் கட்சிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க,
பக்கத்தில் ஆட்சியர் ஆணையர் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இருந்தாலும் கூட இது பொதுமக்கள் நலன் கருதி சொல்லக்கூடிய நீங்கள் கேட்க வேண்டிய முன்வைக்க வேண்டிய கோரிக்கை. நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்கள் அந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவரிடத்தில் நீங்கள் கேட்பது, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் குறைந்த கட்டணத்தில் மின்சார வாரியம் பொதுமக்களுக்கான அந்த மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதே நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய கர்நாடகாவில் எவ்வளவு மின் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன, குஜராத்தில் எவ்வளவு மின் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன, அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு மின் கட்டணங்கள் என்பதை அவரிடத்தில் கேட்டு தமிழகத்தில் எந்த அளவுக்கு குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு என்பதையும் கேட்டு அதன் பிறகு அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக நாளை நடத்தக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவங்க கர்நாடகாலையும் குஜராத்திலையும் போய் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியவங்க மாறாக தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறாங்க. நான் என்ன கூட சொல்கிறேன், நான் நடத்துறது அவங்களுடைய உரிமை. அதே அவங்க வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது 410 ரூபாய்க்கு இருந்த கேஸ் விலை 2014 410 ரூபா கேஸ் சிலிண்டர் விலை, இன்றைக்கி 1100 ரூபா கேஸ் சிலிண்டர் விலை. அந்த உயர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் பொதுமக்களுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதா எடுத்துக்கலாம். அதே போல் பெட்ரோல் டீசல் விலை 72 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இன்றைக்கி என்ன விலைக்கு விற்கிது, டீசல் என்ன விலைக்கு விற்கிதுங்கிறத பார்த்து அதுக்கான ஆர்ப்பாட்டங்களையும் முன் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் மக்களுக்கான பிரச்சனைகளாக எடுத்துருக்கலாம். பொதுவாக வந்து மக்களிடம் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் ஒரு மாட்டு கருத்தை சொல்லக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவங்க எதனால் இந்த 159,000 கோடி கடன் ஏற்பட்டது, எதனால் வந்து ஆண்டுக்கு 16,500 கோடி வட்டி கட்டுறோம், இந்த கடன் சுமையால் இந்த வட்டி இழப்பால் கடந்த 10 ஆண்டுகளில் மின்சார வாரியம் இதனுடைய நிலைமை என்ன, எந்த அளவிற்கு வந்து கூடுதல் உற்பத்திக்கான அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, எவ்வளவு மெகாவாட் வந்து நிறுவனங்களோடு இணைக்கப்பட்டது, இதையெல்லாம் எடுத்து சொல்லி அதை உணர்ந்து அவர்கள் இந்த நிலையை எடுத்திருந்தால் பரவாயில்ல. திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் பெட்ரோல் டீசல் விலையும் சேர்த்து அதில் கொண்டு வந்திருந்தால் ஏற்புடையதாக இருந்திருக்கும், மக்களுக்கான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் கேஸ் விலையை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டங்களில் சேர்த்துருந்தாங்கன்னா அதையும் பொதுமக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. மாறா அவங்களுக்கு என்னென்னா குறிப்பாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கு பயந்து அந்த அது போன்ற நிலைகளை கைவிட்டு விட்டு நான் இன்னும் கூட கேட்கும்போது சொன்னாங்க, பொதுவாக வந்து அதிமுகவும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இயக்கங்கள் ஒன்று தான், சின்னங்கள் தான் வேறை, இரண்டு சின்னங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக இது அரசியலாக சொல்லாமல் எடுக்கக்கூடிய முன்னு நடவடிக்கைகள் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படணும், ஏன் அழுத்தங்கள் கொடுத்தாங்க, எதனால் மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும், எதனால் வந்து வழங்கக்கூடிய கடன் நிறுத்தி வைக்கப்படும் சொல்லி சொன்னாங்க, எதனால் அரசு மானியம் நிறுத்தி வைக்கப்படும்னு சொன்னாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து $143 தான் என் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது. இப்போ ஒன்றிய அரசு நமக்கு அனுப்பியிருக்கிற சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா $203 நிர்ணயம் செய்து நிலக்கரி கொள்முதலுக்கான அந்த நிர்ணயம் செய்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மனு முதலமைச்சர்கள் இந்த ஓராண்டுகாலத்தில் எடுத்தப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தடையில்லாத தரமான மின்சாரம் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதே முன்னாள் அமைச்சர்கிட்ட நாளை திங்கட்கிழமைக்கு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு கேள்வியை கேளுங்க, 2012 அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது, 2013 அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது, 2014 அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது, ஒரே ஆண்டில் 37 விழுக்காடு அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டன, அதே போல் வந்து 1 ரூபாய் விசைத்தறியாளர்கள் மின் கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் வந்து 2 ரூபாய் 30 பைசாவாக உயர்த்தப்பட்டன, இதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டது, 159,000 கோடி கடன் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது, வட்டி கட்டக்கூடிய நிலைமை யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது, இந்த கட்டணங்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடியவங்க ஏன் வந்து கேஸ் விலைக்கான ஆர்ப்பாட்டங்கள் நீங்கள் நடத்தப்படலை, ஏன் பெட்ரோல் டீசல் இதற்காக அந்த விலையை அதிகரித்ததற்கான காரணங்கள் இதில் சேர்க்கப்படலை, ஏன் இந்த ஆர்ப்பாட்டங்களில் சேர்த்தப்படலை, இப்போ யாரை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது கேள்வி கேள்வி. நான் கேட்கறது கர்நாடகாவில் எவ்வளோ மின் கட்டணம்னு அவங்களுக்கு தெரியுமா, தெரியும்ல, குஜராத்தில் எவ்வளோ மின் கட்டணம்னு தெரியும்ல, தமிழ்நாட்டில் தான் 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம், அது 4 ரூபாய் 50 பைசா முழுக்க அரசு மானியமே கொடுக்குது. ஏன் கடந்த ஆட்சியாளர்கள் வந்து உதய திட்டத்தில் சேர்ந்தாங்க, சேர்ந்ததுனால மின்வாரியத்துக்கு எவ்வளோ 81,000 கோடி நமக்கு வந்து இருக்கக்கூடிய இழப்புகளில் 22,000 கோடி மட்டுமே நிதிகளை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய நிதிகள் நமக்கு கிடைக்கப்படாத சூழலுக்கு யார் காரணம், கடந்த ஆட்சியாளர்கள். ஏன் உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, இப்போ யாருடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்துக்களை போட்டாங்க. பொதுவான ஒரு கருத்துக்கள் வந்து அரசின் மீது கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் உண்மை நிலையை அறிந்து கொண்டு அந்த கருத்துக்களை சொல்லணும். அந்த கடிதங்கள் வரப்பெற்றதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அழுத்தம் கொடுத்து ஒத்துக்கிறாங்களா இல்லையா, கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக கடன் சுமை உயர்ந்ததை ஒத்துக்கிறாங்களா இல்லையா. ஆக இந்த சூழலில் நம்ம புதிய திட்டங்களை செயல்படுத்தணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும், 316 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை செயல்படுத்தணும். இந்த செயல்பாடுகளுக்காக நம்ம இன்னும் இப்போ தொழிற்சாலைகள் இப்போ நிறையா வருது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாநில முதலமைச்சருடைய தலைமையில் ஏற்படுத்தப்படுகின்றன, அதற்கான மின் விநியோகம் மின் இணைப்பை நம்ம கொடுக்கணும்.
அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற பொழுது நமக்கு வர வேண்டிய அரசு மானியம் நமக்கு வர வேண்டிய கடன்கள் நம்ம இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் வங்கிக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீ கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சூழலை. எனவே சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி, திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி இங்கே கோயம்புத்தூரில் நடக்கும்போது நீங்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு அதுக்கான அடுத்தது நான் சந்திக்க தயாராக இருக்கேன். முதல் வந்து என்ன சொன்னோம்னா, நம்ம வந்து பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புன்னு முதலமைச்சரும் வாக்குறுதியில் தலைவர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஓராண்டில் மொதல் வருஷமே 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு நிறைவு செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த வருஷம் 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் வந்து நிலை கட்டணம் ரத்து செய்யப்படுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தோம். அது இந்த மின் கட்டண மாற்றத்தின் மூலமாக நிலை கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் எல்லாரும் கட்டினாங்க. அவங்களுக்கு வந்து 2,28,00,000 பேர்த்துக்கு நிலை கட்டணங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் இதில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் சூரிய மின் உற்பத்திக்கான திட்டங்கள் 20,000 மெகாவாட் வந்து கொண்டு வரப்படும் சொன்னாங்க. மொதல் வருஷம் 4,000 மெகாவாட்டும் இந்த வருஷம் 2,000 மெகாவாட்டுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இப்போ டிபிஆர் தயார் செய்யப்பட்டு டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதனால் மாதாந்தோறும் கணக்கீடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே போல் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டிடி மீட்டர் பொருத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது இப்போ டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு வீடுகளுக்கான அந்த மாதாந்திர கணக்கீடு என்பது மாநில முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது எங்கிட்ட சென்னையில் கேட்கும்போது கூட சில பத்திரிகையாளர் சில பொதுமக்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு மானியம் கொடுக்குறாங்க, தாமாக முன் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய திட்டங்களில் வந்து கேஸ் மானியம் மாதிரி வந்து மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருமேங்கிற சில பேர்த்துக்கு ஐயப்பாடுகள் இருந்தது. கேஸ் மானியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை கட்டி கேஸ் எடுத்துகிட்டு அரசாங்கம் உங்களுக்கு மானியம் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அதுதானே? கேஸ் மானியத்தை போல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அறிவிப்புகள் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் 101 லிருந்து 200 ரூபா, இப்போ 0 லிருந்து 100 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு 4,000 ரூபா நாங்கள் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணால் 4,000 ரூபாயும் மானியமாகவே அரசாங்கம் கொடுத்துருது, மனு முதலமைச்சர்கள் வழங்கிடுறாங்க. இப்போ யார்கிட்டையும் நாங்கள் வசூல் பண்ணல, 4,000 ரூபா நீங்கள் கட்டிட்டு வாங்கிக்கன்னு நாங்கள் சொல்லலை. அதே போல் 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு கடந்தாச்சில் 1 ரூபா தான் மானியம் இருந்தது, இப்போ 2.25 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த 2.25 நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் மானியத்தை கழிச்சிட்டு தான் மீதி கட்டணம் தான் அப்புறம் தான் வந்து நுகர்வோர்கள் கட்டுறாங்க. அங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான உத்தரவு கொடுத்துருக்காங்க. அரசு மானியம் கழித்து கொண்டு தான் மீதம் இருக்கக்கூடிய கட்டணத்தை தான் பொதுமக்கள் செலுத்துகிறாங்க. அதனால் இந்த மானியத்தை பொறுத்தவரை எந்த விதமான சந்தேகமும் உங்கள் முதல்ல பத்திரிகையாளருக்கும் வேண்டியதில்லை. சமூக வலைத்தளத்தங்களில் இது போன்ற சில கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றன. அதில் முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த செய்திகளை நம்ம வெளியிட முடியும்.